இன்றைய இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்வினுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா, இலக்கிய வேந்தர் நா. ஆண்டியப்பன் அவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றங்களில் அனிஷன், வழக்கமாக பட்டிமன்றங்களிலே பேசுகிற பொழுது எதிராக இருக்கின்ற ஒரு நபரையோ அல்லது அந்த குழுவையோ நாம் சாடி பேசுவது, குற்றம் சாட்டி பேசுவது என்பது ஒரு உத்தி. நிகழ்வு முடிந்தவுடன் நாங்கள் எல்லாம் ஒன்றாக செல்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் விமர்சனம் என்று வந்துவிட்டால் ஒரு கால அது உண்மையான வருத்தமாக பகைமையாக ஆகிவிடுமோ என்கிற அச்சம் எனக்கு உண்டு. ஆகையினாலே இன்றைய நிகழ்வை பொறுத்தவரையிலே நான் இதை சற்று மாற்றிக்கொண்டு நூல் நயம் பாராட்டுதல், நூல் நலம் பாராட்டுதல் என்று வைத்துக் கொள்வோம். அதுதான் நானும் வீடு போய் ஒழுங்காக சேர்வதற்கான வழியாக இருக்கும். எப்படி என்றாலும் அன்பிற்குரிய மில்லத்தவர்கள் அழைத்து நான் வர இயலாது என்று சொல்ல முடியாது, யாராலும் முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர் மில்லத்தவர்கள். மேலும் அவருடைய பதிப்பகத்தினுடைய பெயர் ஒரு கவர்ச்சி, உயிர்மை பதிப்பம். வள்ளுவன் காதலன் காதலி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று சொல்வான். உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கிறதோ அது போன்ற நட்பு என்று காதலுக்கு சொல்வான். அதே உயிர் மெய் என்பதை இவர் தன்னுடைய அழகான பதிப்பகத்திலே பெயராக வைத்திருக்கிறார். அதிலே எனக்கு ஒரு கவர்ச்சி இருக்கு. அதனாலும் மில்லத்தவர்கள் மீது மிகுந்த அன்புடையவனாக நான் இருக்கிறேன். இன்று இந்த சிறுகதைகளை பற்றி பேசுகிறேனே, நான் ஏராளமான கதைகளை எழுதி குவித்தவனா, நாவல் வெளியிட்டிருக்கிறேனா என்றெல்லாம் பார்த்தால் எழுத்தின் மீது மரியாதை உடையவன் என்பது மட்டும்தான் உண்மை. உயிர்களெல்லாம் தெய்வம் என்று வேறொன்றில்லை. ஊர்வனமும் பரப்பனமும் நேரே தெய்வம், எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் என்று சொன்னானே பாரதி. அதிலே உடன்பாடு உடையவனாக எழுத்தினை தெய்வமாக கருதுகிறவன் என்கின்ற வகையிலே மில்லத்தவர்கள் என்னை அழைத்து இந்த பொறுப்பினை கொடுத்திருப்பதாகவே நினைக்கிறேன். உள்ளபடியே நல்ல ஒரு எழுத்தாளருடைய பேனா முனை குளிகிற போது சமுதாயம் தலை நிமிர்கிறது என்று நம்புகிறார்கள் பல நூற்றாண்டுகள். கடந்த நூற்றாண்டிலே மார்ட்டின் லூதர் கிங் என்கின்ற ஒரு எழுத்தாளருடைய பேச்சாளருடைய நா அசைவிலும் பேனா முனை அசைவிலும் மாறுபட்டிருந்த சமூகத்தை கூட ஒன்றாக இணைத்தது. அதே காலகட்டங்களிலே ஹிட்லருடைய எழுத்தும் பேச்சும் 70 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தது. அதனால்தான் சொன்னார்கள், எழுத்தாளருடைய எழுத்து அந்த பேனா முனை இருக்கிறதே அது வாழ் முனையை காட்டிலும் வலிமையானது என்று சொன்னார். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட இடத்துல என்னை கொண்டு வந்து பேச அழைத்திருப்பதற்கு காரணம், கஸ்டமர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் த பிசினஸ் என்று சொல்வார்களே, அதை போல எந்த இலக்கியமாக இருந்தாலும் வாசகனையும் முன்னிறுத்தியது தான். இலக்கியம் என்றால் வாசகன், நுகர்வோர் எப்படி வியாபாரத்துக்கு முக்கியமோ அப்படி அந்த வகையிலே நான் ஒரு வாசகன். என் அம்மா பால் குட்டியை வாங்கிக்கிட்டு பாலமித்ராவை கொடுத்ததாக எனக்கு நினைவு. அக்காலத்திலிருந்து நான் படிக்கிறவன் என்கிற ஒரு தகுதி இருப்பதனாலே என்னை கொண்டு வந்து இங்கே பேச சொல்லி இருக்கிறார். என்னால் உப்பிலே ரசத்தே உப்பிலே என்று சொல்ல முடிகிறது, காப்பு இல்லை என்று சொல்ல முடியும், ஆனால் ரசம் வைத்து காட்டு என்று சொன்னால் முடியாது. ஏனென்றால் நான் படைப்பாளன். மரியாதைக்குரிய ஐயா ஆண்டியப்பன் அவர்கள் சொன்னார்கள், எழுத்தாளர்களை படைப்பாளிகளை உருவாக்க முடியாது என்று சொன்னார். அது இயல்பு, ஸ்பான்டேனியஸ், அது 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 மலைபோல் குதித்து உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல். படிப்பாளியாக இருக்கலாம், படைப்பாளியாக இருப்பது என்பது அது இயல்புக்கு, என்னை போன்றவர்களுக்கு இயல்புக்கு மாறாக இருக்கும், வரிவித்துக் கொண்டு செய்வது கிடையாது. அந்த வகையிலே எனக்கு இன்னொரு சந்தேகம், ஒரு நாளைக்கு உலகம் முழுதும் எத்தனை புத்தகங்கள் வருகிறது, இலக்கியங்கள் வருகிறது, சிறுகதைகள் வருகிறது, எங்கிருந்து இவர்களுக்கு கல் கிடைக்கிறது என்று சிந்தித்து பார்ப்பேன். உள்ளபடியே சிறுகதைகளிலே கூட ரீமிக்ஸ், சிறுகதைகளிலே கூட ரீமேக் வந்திருக்கிறது.
நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்திலே ஒரு சிறுகதையை ஒரு கதையினை படித்த நீதி கதை. அது ஒரு புல்லா வியாபாரி புல்லாவை விற்று கொண்டே போவார், களைப்பு வந்துவிடும், ஒரு மரத்தடியின் கீழே வைத்து விட்டு உறங்குவார். எழுந்து பார்த்தால் அந்த புல்லாவை எல்லாம் அந்த மரத்து மேல் இருக்கிற குரங்குகள் அணிந்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயையோ என்று வியாபாரம் போனது என்று அழுதவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அவன் அப்பா சொல்லிக் கொடுத்தார், எதையாவது நாம் செய்தால் போல செய்தல் என்ற வரையிலே குரங்கும் அதை செய்யும் என்று சொல்லி தலையில் அவன் அணிந்திருந்த அந்த தொப்பியை எடுத்து தரையில வீசுகிறான். குரங்குகள் அனைத்தும் அதே போல் வீசின எடுத்துக்கொண்டு சென்றிருந்தான். எத்தனை மகிழ்ச்சி! ஆனால் அந்த கதையை இப்போது நான் படிக்கிறேன், மீண்டும் வந்திருக்கிறது அந்த கதை. பார்த்தா அதே போல தொப்பியை கலட்டி வீசுகிறார். இப்போ அதே மரத்தடியின் கீழே இருக்கு, ஒன்னும் வீசவில்லை. ஏழு கட்ட மாற்ற மானிட தத்துவம் மாறு உலகின் மகத்துவம் அறிவியல் எவ்வகை தெய்வம் எவ்வகை அறிந்தியன் சேதுமன் சாலை மாறாதிருக்க நான் மனவிளங்கல் என்று சொன்னான் கண்ணதாசன். காலத்தின் கோலத்தில் விலங்குகளும் மாறி இருக்கின்றன. அப்ப சொல்றான், எங்க அப்பா சொல்லி கொடுத்தபடி நான் தரையில் எடுத்து வீசினே, நீ ஏன் வீசல அப்படின்னு கேக்குறா. ஏய், உங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரிதான் எங்க புரிஞ்சு. இந்த மாதிரி மனுஷ பசங்க ஏமாத்துவானுங்க, ஏமாறாதேன்னு சொன்னாங்க. ஏ, உனக்கே இப்படின்னா உன் அப்பாவுக்கு அப்பன் தாத்தனுக்கு தாத்தன் நாங்க முன்னோடி குரங்குகள் என்று சொல்கிற கதையினை நான் படித்தேன். ஆக காலத்திற்கு ஏற்ப இடத்திற்கு ஏற்ப இலக்கியங்கள் மாறுபட்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு வகையிலே சிங்கப்பூருக்கு ஏற்ற களமாக சிங்கப்பூருக்கு ஏற்ற களத்தினை கொண்டு அருமையான சிறுகதைகளை இங்கே படைத்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். மகிழ்ச்சியான ஒரு விழாவாக இதை நான் கருதுகிறேன். முதலிலே என்ன சாப்பிடுறீங்க அதை கேட்கும் போதே நல்லா இருக்கு. சில நேரங்கள்ல இந்த உணவு விடுதிக்கு போய் அவங்க பரிமாறும் போது இந்த சர்வர் மனைவியை விட கூட அவங்க கொஞ்சம் சந்தோஷமா அன்பான மட்டும் பேசுற மாதிரி பரிமாறுற மாதிரி இருக்கு. சமுதாயத்தின் கடைநிலையிலே பணியாற்றக்கூடிய ஒரு சர்வரை பற்றிய கதையினை இங்கே எழுதியிருக்கிறார். இந்த கதையை நான் படித்த போது புதுமைப்பித்தன் அவர்கள் 40களில் எழுதிய ஒரு கதை இது, மிஷின் யுகம் என்கிற கதை. அதுவும் இதே போன்ற ஒரு சர்வர் ஒரு தட்டை போய் நிக்கிறாரு, இட்லி தோசை வடை பூரி பொங்கல் இடியாப்போம் ஆரியர் ஊத்தப்போம் கத்துறாரு, ஒரே ஒரு காஃபி அப்படிங்கிறார். ஒண்ணும் கவலை இல்லை அப்படியே குடிச்சுட்டு போறாரு. அந்த ரெண்டாவது டேபிள்லயும் அதே ஒப்பிக்கிறாரு. அவரு என்னமோ சொல்றாரு எடுத்துக்கிறாரு, அங்கேயும் போறாரு, எங்கும் ஒரே மாதிரி. அப்ப இந்த உட்கார்ந்திருந்தவர் பார்த்துட்டு சொல்றாரு, இது ஏதோ ஒரு எந்திரமாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் போனவன் இது 48களில் இறந்து போனவர் ஒரு புதிய பத்தி அதுக்கு விட்டு மிஷினியும் எழுதியிருக்காரு. இப்ப இருந்தா என்ன நினைப்பாரு? அப்ப இவர் எழுந்து போறாரு, இவர் மனித அந்த கட்சி கீழே விழுந்துட்டு உடனே ஓடி வந்து எடுத்து கொடுக்குறாரு. மனுஷன் தான் முடிச்சுட்டாரு, அவ்வளவுதான். ஒன்றரை பக்கம் கதை, அதுவும் இந்த சர்வர் பற்றிய கதை தான். ரொம்ப அழகா இவர் எழுதினது. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு ஒரு செய்தியை பார்த்தோம்னா நம்மளை சுத்தி கொலை கொள்ள முடிச்சலுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரியும் நம்ம ஏதோ பயந்து அஞ்சுதான் உலகத்தை நடமாடுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நம்மளை விட நல்லவங்களா இருக்காங்க. இந்த ஒரு ஹோட்டல்ல பணியாற்றக்கூடிய ஆளு 4 டேபிளுக்கு வேலை செய்ய வேண்டியவன் 8 டேபிளுக்கு வேலை செய்யற ஒரு ஆளு வரல, கால் வீங்கி போச்சு. வீட்டுக்கு போனா பொருளாதார சூழல். அப்ப ஒரு ஆர்டர் வருது, ஒரு பெரிய ஹோட்டல்ல கூப்பிடுறாங்க, 2 மடங்கு சம்பளம் தாரேன்னு. வேணாங்க, நம்பிக்கை துரோகம், கஷ்டமான நேரத்துல வேலை கொடுத்தாரு, வேணாம். அப்ப எனக்கு ஆசையா இருந்தது, நம்மளும் நல்லவனா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அருமையான கதை தீட்டி இருக்கிறார். படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கதை. அழகு சுந்தரம் அவர்கள் ஒரு நல்ல சிறந்த வருங்கால எழுத்தாளராக மாறுவதற்கான அரிய வாய்ப்பிருக்கிறார். அடுத்ததாக பானு சுரேஷ் எழுதுன நிகாவ் அப்படின்னு இங்க வந்தாலும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க கிட்ட நைஸா கேட்டேன், என்னது இது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். சைனீஸ் படிச்சிட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க எப்படி சொல்லணும்னு. அது ஒரு பேய் கதை, நான் படிக்க மாட்டேன் பேய் கதை. ஏன்னா பாரதிதாசனை படிச்சோன்னா பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்கால்படி
பையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நடுப்பகல் படின்னு பாரதிதாசன் சொன்ன பிறகு நான் வந்து பகுத்தறிவு கதைகளை படிக்க தொடங்கி இருக்கிறேன். பேய்கதைகள் வேண்டாம் என்று ஏன்னு கேட்டா, நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது பேய்கதை மன்னன் பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார், யாருக்குமே தெரியாத போல பயங்கரமா பிடிப்போம். அதுவும் வந்து இந்த மாதிரி லைட்டான பேய் கிடையாது, தீப்பான பேய். பேய் பிசாசு, கொல்லுவா பிசாசு, காட்டேரி, பயங்கரமா உள்ள போவோம். அப்படிப்பட்ட கதைகள்லாம் சின்ன வயதுல படிச்சிருக்கிறோம். இது சின்ன பேய் தான், மென்மையான பேய், ரொம்ப கதைக்களம்னு எடுத்துக்கிட்டு கடுமையாக ஒரு சிறு கதையில ஒரு ரெண்டு மூணு பாத்திரங்கள் அப்படி அப்படி மென்மையா கொண்டுட்டு போறாங்க. நம்ம ஒரு ஒரு வீடு வாங்குறோம், ஒரு சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீட்டுக்கு போறோம். சின்ன வீடுனா அது பெரிய வீட்டுல இருந்து சின்ன வீட்டுக்கு வர்றது அது இல்ல. வாழ்க்கை வசதிக்கு ஏற்ப போகும்போது வித்துட்டு போறவங்க ஒரு நாற்காலிய, இது இங்க கடக்கட்டுமே நல்லா இருக்கு, நமக்கு உள்ளே ஒரு எண்ணம் இருக்கட்டுமே அப்படின்னு போட்டு போறாங்க. அந்த சேர்ல வந்து இந்த சீன போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, திரிக்கிற மாதிரி, போற மாதிரி, அது படிச்ச பிறகு எங்க வீட்டுல இருந்த சேர் லேசா ஆடுற மாதிரி. ஏன்னா நான் நைட்டு தானே படிப்பேன், 11-12 மணிக்கு அது இருந்தது. அந்த மாதிரி ஒரு கதையை சித்தரிச்சிருக்காங்க. திரும்ப அந்த பேய் ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேரை கொண்டே கீழே போடலாம்னு நினைக்கும் போது அந்த சேருக்குரியவங்க கடவுளை ஏதோ அது வந்து இது பண்ணி எடுத்துட்டு போறதுக்காக அவங்களும் வர மாதிரி ஒரு கதை. இது என்ன சிறப்புன்னா, இந்த 1வது மாடி கட்டி விட்டு 2வது மாடி அப்புறம் கட்டலாம்னு நினைக்கிறவங்க ஒரு கம்பி நாடு விட்டுருப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த பேயெல்லாம் முடிஞ்சு போச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் கடைசியா சொல்றாங்க, அந்த டேபிளுக்கும் பக்கத்துல இருந்த குபோரை பொம்மை லேசாக ஆடியது. ஏன்னா பாத்து தூருக்கு வெளிய வச்சிருக்காங்க. அந்த வகையில படிக்க எனக்கு ஒரு மகிழ்ச்சியான கதை. முட்டையின் நிறம் கருப்பு, பிரேமா மகாலிங்கம். எல்லாருக்கும் எல்லாரும் தோழமையோடு இருக்க முடியாது. என்ன நான் எங்கு பார்த்தாலும் பிரேமா மகாலிங்கம் அவர்கள் எல்லோருக்கும் தோழமையோடு பேசக்கூடியவர், எனக்கு மிகுந்த தோழர். அவர் எழுதிய ஒரு கதை இப்ப சமீப காலங்களில் மிக அதிகமாக நடக்கக்கூடியதுதான் அது. முதல்ல ஒரு திருமணமாகி ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு, ஆயும் ஒரு குழந்தை பிறக்கல அப்படின்னா அந்த பெண்ணினுடைய மன ஓட்டம் எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக மிக அருமையாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. கே கே மருத்துவமனையிலிருந்து தொடங்குகிறது அந்த கதை. பிள்ளை இல்லைன்னா முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, அது இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அப்படி பிள்ளையே இல்லை திருமணமாகாதவங்கன்னா அது அது மோசமா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தெரசா வச்சுருவா, நீ கருவுற்றிருந்தால் ஒரு பிள்ளைக்குத்தான் தாயா இருப்பாய், நீ கருணை உற்றிருந்ததால் 1000 என்று சொன்னார். அது வேறு. சராசரி மனித வாழ்க்கையில் குழந்தையின்மை என்பதை எப்படி உலகம் எதிர்கொள்கிறது, சமுதாயம் எப்படி எதிர்கொள்கிறது, ஒரு பெண் எப்படி எதிர்கொள்வாள் என்பதை தெளிவாக அழகாக விளக்கியிருந்தார்கள். கடைசியாக கணவனுடைய உயிரினை எடுத்து அவளுடைய அம்மாவனுடைய கருவறையிலே பூட்டி குழந்தை பெற்றிருப்பார். அது அதை வந்து சஸ்பென்ஸா வச்சு கடைசியா சொல்லும் போது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. என்ன ஒரு மகிழ்ச்சியாக முடிய வேண்டிய கதையில ஒரு துன்பியல், கடைசியா அவளுடைய கணவன் போய் இந்தோனேஷியாவிலே வேறு புஜாலாக இருந்து வரமாட்டேன் அப்படி அப்படி முடிச்சிருக்கிறாங்க. அழகான ஒரு கதை. அப்புறம் புதியதோர் உலகம், விஜி என்பவர் எழுதியிருக்காங்க. அந்த கதையில விமானியாக நிவேதான்னு ஒரு பொண்ணை காட்டி, விண்ணாராய்ச்சி நிபுணர், அப்புறம் என்ன செவ்வாய் கிரகத்துல போய் ஆராய்ச்சி பண்றாங்க. அங்கே அவங்க சும்மா இல்லாம ஒரு அங்க ஏதோ கனடாவில இருந்து கபிலன்னு ஒருத்தர் வர்றான் அப்படின்னு காட்டி ஒரு காதலாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிரகத்திலே 2 பேர்தான், கபிலனும் இந்த நிவேதாவும். நான் சின்ன வயதுல இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு தீவில மாட்டிக்கொண்ட கதை ராபின்சன் குருசோ படித்திருக்கிறேன். அது ஒரே ஒரு ஆள், அதனால துன்பியல். இது ரெண்டு பேரு, ஆம்பளை பொம்பளை காதலர்கள் அப்படின்னு படிச்சுட்டு மனைவி காபி கொண்டு வந்துச்சு குடிக்க போயிட்டேன். அதுக்குள்ள எனக்கு கற்பனை, ரெண்டு பேரும் மட்டும் இருக்கிறாங்களே, கிரகம் முழுதும் அவங்க இருக்கிறாங்களே என்னட்டு எனக்கு தாமரையினுடைய ஒரு பாடல், யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் சிறு வீடு கட்டி கொள்ள தோன்றும்,
நீயும் நானும் அங்கு வாழ்கின்ற வாழ்வை மறந்தோறும் செதுக்கிட வேண்டும். அருமையான ஒரு பாடல் அங்கு கொடுப்பேன். அது மாதிரி இது ஒரு காதல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு துள்ளல் இருக்கும்னு பார்த்தேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய போக்கு எழுத்தாளர் அவங்களுடைய அவங்க இந்த ஆராய்ச்சிக்கு முக்கியம் கொடுத்து அழகாக எழுதியிருக்கிறாங்க. படிக்க ஆர்வமா இருக்கு, சந்தோஷமாக நான் படித்து மகிழ்ந்த ஒரு கதையாக அதனையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்புறம் காதல் தீன் உண்மம் நம்ம மில்லத்தவர்கள் எழுதியிருக்கிறார். இப்ப பேஸ்புக்லயே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு இடத்துல நிகழ்வுல சில நேரங்கள்ல ஏற்படக்கூடிய மனப்பிறழ்வுகளை காட்டுற, இத புருஷனும் உட்கார்ந்து பாக்குறான் இமெயில்ல, ரொம்ப இதுல பேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கொடுத்து ஒரு பொண்ணை மடக்கி மனைவி ஒரு ஃபேக் ஐடி, ஒரு பொய்யான இதுல போய் ஒரு பையனை தன் வசப்படுத்து, கடைசியா ரெண்டு பேரும் சந்திப்போம்னு பார்த்தா புருஷன் முன்னாடி அதே தண்டாணி அப்படிங்கிற மாதிரி காட்டி கூடாது அப்படிங்கிற ஒரு உண்மையிலே எடுத்து, அது நிறைய பேர் சொல்ல முடியும், அங்கொன்னும் இங்கொன்னும் நடக்கிறதா இந்த சமுதாயத்துல. ஆனா இந்த பாரதி இது இருக்கும், திருமணத்துக்கு பிறகு இதை விட பெஸ்டா இருந்தா தேவையான நினைச்சா குடும்பம் அப்படி இருக்க முடியாது. அது அஞ்சு வருஷம் ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி விடாப்பிடியா இருந்து கல்யாணம் பண்ணி அழகான பொண்ண அழைச்சிக்கிட்டு வர்றான், அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் முடிச்சு படியில இறங்கி கீழே வர்றான், கையை விரிக்கி கொண்டு சந்தோஷமா வர்றான். திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போறவங்க ஈத்தாப்புல வரங்க, இதை விட சூப்பரான போட்டு பார்த்தோன்னே இந்த இருக்கிற கைய லேசா விட்டாலும் மனிதனுடைய ஆசைகள் தானே. ஆனா அது சரியா இருக்கு. அப்ப பாரதி ரொம்ப அருமையாக இந்த விஷயத்த சொல்லுவா, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பாரதி நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி வேண்டும் என்று சொல்லிவிட்டு, திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் பெண்கள் திரும்புவதில்லையாம், செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம். ஒரு சகோதரி யாரோ எனக்கு சொல்லி, திரும்புவதில்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க, மனம் பிறழ்வதில்லை அப்படி இருக்குன்னு தானே. நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததை விட நல்ல நல்லதான் எழுத்தாப்புல வரும்போது ஆசைப்படி மாறிட்டே இருக்குன்னு வச்சுங்க மனசு, எங்க குடும்பம் எங்க நடத்தும் ஒண்ணு. ஆக திரும்புவதில்லை, மனப்பிறழ்வு ஏற்படக்கூடாது என்பதைத்தான் நம்ம அன்பிற்குரிய சகோதரர் ரொம்ப அருமையாக எடுத்து கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய மில்லத்தவர்கள் அவருக்கு நம்முடைய வாழ்த்துரியதாக இருக்கிறது. அன்பின் ரேகைகள் மலையரசி எழுதியிருக்காங்க. இன்னைக்கு காலையில வந்துட்டு மலையரசி இன்முகத்தோடு விழாக்களிலே பார்த்தால் என்னிடம் சகஜமாக பேசும் என் சகோதரி மலையரசி. அவர்கள் எழுதின கதை ஒரு ஒற்றை பெற்றோராக ஒரு அம்மா விட்டுட்டு போயிட்டார். எப்படி வளர்க்கும் போது எப்படி அதிக நேரம் குழந்தையோடு இருக்க வேண்டும்னா சொன்னாங்க. அதுல என்னன்னா, எனக்கு ரெண்டு பயலோ பெரிய பையன் எனக்கு என்ன சில இருக்கிறாங்க, என் பாப்பா 13 வயசு 13 தானே, அது என்ன கழுத்தை கட்டிக்கிட்டு தான் படுத்து போகும் போகும் வரும். இவங்க மலையரசி எழுதின கதையில அந்த பாப்பாவும் அப்பாவும் ரொம்ப உடன்பாட்டோட நல்லா பேசிட்டு இருக்கும் போது அப்பாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கு, இவரும் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சேதி சொல்லுது, அப்பா எனக்கு பீரியடுப்பா அப்படின்னு இயல்பாக நம்ம தமிழ் சார்ந்த நம்ம அப்பா கட்டுன்னு கையை விட்டாருன்னு ஒரு வார்த்தை அடுத்து சொன்னாங்க, அந்த புள்ள கையை விட. எனக்கு எப்போதாவது இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது, என் பையனுக்கு 10 வருஷம் கழிச்சு, என் பசங்க 2 பேருக்கு பிறகு பிறந்த பிள்ளை, அதனால நான் ரொம்ப பையன், நான் எல்லாத்தையும் நினைச்சுப்பேன். என்னோட கொண்டு வந்து சராசரி மனிதனாக வாசகனாக இருப்பதனால எனக்கு வரும். அப்ப எப்போது இந்த பாடல்கள் வரும், ஒரு பாட்டு, கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு, கருத்துக்கு நீ ஏதம் பச்சை மண்ணு, இது பிஞ்சு பழுக்கிற காலமடி, 15 இது என்ன கோடமடி, நெஞ்சிலே உன் எதிர்காலம் வந்து சஞ்சலத்துக்கு அளக்குதடி, என்ன சஞ்சலத்துக்கு அளக்குதடி, கண்ணுக்கு நீ கண்ணி பொண்ணு, கருத்துல வெறும் பச்சை மண்ணு. அப்பாக்கள் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகள் எப்போது நம் குழந்தைகள் என்கிற எண்ணத்தை உருவாக்கிய போது ஒரு சொட்டு கண்ணீர். அது எல்லாமே என்னோட பொருத்தி பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாசகனாக இருப்பேன். அந்த வகையில அந்த கதை ஒரு உளவியல் பூர்வமான ஒரு கதையாக எனக்கு இருந்தது. அப்புறம் வித்யா சுப்பிரமணியம் அவர்கள் திரிசங்கு அப்படின்னு ஒரு கதையை எழுதியிருக்கிறாங்க. அந்த கதையில தேரிலவுக்கு போகிற ஒரு
புது தம்பதியர்கள் உபின் தீவிலே அங்கே சென்று ஒரு சங்கு கண்டு எடுத்து அதை ஊந்துவதாக அப்படி காட்சி அமைப்பு போகிறது. துள்ளி திரியும் பருவத்தை என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு அனுப்பினே தகப்பனும் பாதகனே இருக்கு இல்ல பிள்ளைய கேட்கும்ல நாளைக்கு கண்டிக்கணும். அது எந்த அளவுல இருக்கணும்? பாரதியார் சொல்லுவான், நீ படியாத பெண்ணா இருந்தால் படிக்காத பெண்ணா இல்ல படிக்காத இல்ல டிசோபே டிசோபீடிய நீ படியாத பெண்ணா இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை வெளியில் தெரிந்தால் தலைவாதி பூச்சூடி உன்னை சொன்னாங்க. அப்ப தாய் தகப்பனுடைய கடமை பிள்ளையை கண்டிச்சு கொண்டு போக வேண்டிய நேரி முறை நமக்கு இருக்கு. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடன் இருக்கு. அளவு என்ன? அத ரொம்ப அருமையாக கொடுத்திருக்கிறாங்க. சொல்லுவேன் எப்போதும், கல்லை உடைத்தால் தூளாகும், அதை கலையாய் வடித்தால் சிலையாகும். குழந்தைகளை நாம் சிலையாக்கித்தான் பார்க்க வேண்டும், தூளாக்கி அல்ல என்பது ரொம்ப அருமையா கொடுத்தாங்க. கடைசி அந்த கதையினுடைய முடிவு கண்டிப்பு தாங்க முடியாத பிள்ளை தற்கொலை செய்தவர் போல ஒரு காட்சி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஒரு விழிப்புணர்வுன்னு எடுத்துக்கணும். நம்ம கண்டிக்கிறது அளவு எது என்பதை தெரியும். நமக்கு பிள்ளை முக்கியம், சுவரை வைத்துத்தானே மேலே சித்திரம். பிள்ளையை இழந்து ஒரு கண்டிப்பு இல்லை. அதை ரொம்ப அருமையாக அவங்க எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அடுத்து கருப்பு வெள்ளை அருள்ராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறாரு, ரொம்ப இனிய நண்பர். இங்கே அவர் இல்லை, அவர் எழுதின கதையில ஒரு திருத்தத்தை மரியாதைக்குரிய ஐயா ஆண்டியப்பன் அவர்கள் இந்த கதைக்கு இங்கு ஏற்றதெல்லாம் ஆகிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. பொதுவா ஒரு பத்திரிகையை படிக்கக்கூடியவர், அதுல ஏதோ போதைப் பொருளை பத்தி செய்தி படிச்சிருக்காரு, அதே மனநிலையில இருக்காரு. இந்த டாக்ஸி அவரும் டாக்ஸி ஓட்டுறவர் திடீர்னு வந்து உட்கார்ந்தவரும் மாவு எடுத்து எடுத்து பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அதான் இருக்குமோ இது, ஏன்னா படிச்ச உடனே அந்த சிந்தனையா இருக்குல்ல, அப்படி அப்படி ஒரு கதை. அதுல கொஞ்சம் முன்ன பின்ன அது இருந்திருக்கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, அப்படி அப்படி விட்டுருவாங்க. அடுத்ததாக சகோதரி தமிழ் செய்தி எழுதிய வேடிகள் அப்படிங்கிற கதையில காதலன் காதலிகளை காட்டியிருக்காங்க. இந்த 40 வயசுக்கு மறுமணம் புரியக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. தப்பா? இப்ப சேகர் சார் சொன்னாரு, மூவா அவர்கள் எழுதுனதுல அப்பவே சொன்னாரு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துருச்சு, இனிமே நீங்க யாருகிட்ட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உண்மையா இருந்தா போதும் சொல்லியிருக்கிறார். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் பாரதிதாசனும் இதுக்காக பாடுபட்டு சொன்னா, அதாவது அவருடைய பாடல்ல, ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றமன்றோ வேடகின்ற அன்றியலை போல் மனைவி செத்தால் பெரும் கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றால் பாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தல் தீவோ அப்படின்னு. இறந்தாலும் சரி விலகினாலும் சரி மறுமணம் செய்து கொள்வது வாழ்க்கை ஒரு முறைதான், சரி தப்பு ஒண்ணும் சொல்லிட முடியாது. அது சொல்ல ஆனா இந்த 45 வயசு 40 வயசுக்கு அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணும் போது வீட்டுல இருக்கிற அந்த மகள் அவளை அந்த புதுசா வர்ற அப்பா எப்படி பார்ப்பான், ஒரு பெரிய சிந்தனை வச்சனும் அருமையா கொடுத்திருக்கிறாங்க. வேலிகள்னு சொன்னதே அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இப்படி வீணாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி விழிப்புணர்வை, சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த கதையாக தமிழ் செல்வி கொடுத்துருக்கிறாங்க. பிரதிபா எழுதின மந்திர புன்னகை அப்படிங்கிற கதை, இந்த காதல் கதை. திடீர்னு நம்ம பொண்ணும் நம்ம பையனை வந்து அப்பா நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்திய பெற்றோரும் குறிப்பா நம்ம தமிழ் சமுதாயத்துல எப்படி இருக்கும் எப்படி எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது பார்க்கணும். பாரதியும் சொல்லுவா, நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் இயப்பெய்தி நாட்டினர் தான் நன்றோம் என்பார். சூப்பரா கை தட்டுவோம். ஆனா ஊடகத்தே கிணற்றோரத்தே என்ன செய்வான், பாடகட்டி தூக்கி செல்வான் காதலன். ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம வீட்டுல நம்ம பொண்ணு காதலிக்குதுன்னு தெரிஞ்சா அண்ணன் உடனே அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்ட போவான், அப்பா தூக்கு மாட்டிக்க போவாரு, இவன் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா ஆக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அம்மா மயக்கடிச்சு இது நம்ம சமுதாயத்தில் உள்ள. இதே மாதிரி வந்த உடனே இந்த அம்மா கொதிப்படையினாங்க. அப்ப தோழி போய் பேசும்போது சில விஷயங்களை யாராவது பக்கத்தை எடுத்து சொல்லும்போதுதான் நமக்கு புரியும், என்னாச்சு ஏன் இப்படி பத்தல, நீ நச்சா இருக்க பல பேர் உயிரை காப்பாற்றுன, ஏன் என்னாச்சு ஒண்ணு இல்ல அதுலிக்கு என்ன சொல்ல ஓடி போயில இல்ல ஓட்டதான் வந்து கேட்டா போய் பாப்போம் நல்லா இருந்தா முடிச்சு வச்சுட்டு போறோம், அடே நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு உணர்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கதையை போட்டு இந்த லெவல்ல சந்தோஷம் என்னன்னா மில்லத்து சார்
எல்லாமே சும்மா சராசரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்சது. ஒரு பெரிய என்னுடைய அனுபவ எல்லைக்கு அப்பால் ஏதோ ஒரு பயங்கர கதை. சும்மா நமக்கு நம்ம குடும்பங்கள்ல சராசரியா நடக்கக்கூடிய கதைகளை சொல்லும் போது அது நல்லாவே இருக்கு. மணிமாலா மதியழகன் என்னவளே அப்படின்னு ஒரு கதை எழுதிருக்காங்க. அவங்களுக்கு இயல்பாவே நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கு. அது ஒரு கதையில எங்கும் இல்லை. கதை முழுவதுமே நகைச்சுவை கூட்டி நடத்தி போறாங்க. நல்லா புருஷ பொண்டாட்டியா இருக்கும் போது எதனாலும் குறை சொல்லி அவளை விளக்கி விட்டான். திரும்ப நல்ல பொண்டாட்டி கிடைக்கல. ஏதோ ஒன்று வந்து ராட்சசி வந்து மாற்றிட்டு அப்ப அவங்க சம்பாஷணையை ஆரம்பிக்கிறாங்க. மனைவி பேசும்போது அது ரெண்டாவது பொண்டாட்டி முதல்ல நல்லா இருந்து இவனா பார்த்து விளக்கி விட்டுட்டான். இப்போ கிடைச்சது எப்படி பேசுனா மனைவி சொல்லுது, ஏன் இஞ்சி தின்ன ஏதோ மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதுக்கு அவன் சொல்றான், ஏன் குரங்கு மாதிரின்னு நேராகவே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு சொல்றது, ஏன் அந்த இனத்தை கேவலப்படுத்தணும்னா. இது மாதிரி கதை முழுவதும் நகைச்சுவை அந்த இயல்பாக இயல்போட்டத்தோடு கொண்டு போறாங்க. நல்லா இருக்கு. அதேமா என்னுடைய நேரம் ஆக ஒரே ஒரு விஷயத்தை நான் எல்லாம் அருமையாக எழுதிருக்கீங்க. நான் ஆஸ்கர் வைல்ட் என்று மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் எழுதிய அவருடைய வாழ்க்கை பதிவு ஒன்று படித்தேன். அவர் காலையிலிருந்து உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. சிறுகதையால எழுதுறவர் இலக்கியவர். அது 2 மணி ஆயிட்டு. உடனே அவருடைய ஃப்ரெண்டு போய், 2 மணி வரைக்கும் எழுதுறிய ஐயா, என்ன என் வாயா போய் சாப்பிட போவோம், என்ன எழுதியிருக்காரு பார்த்தா ஒரு பணம் போட்டிருக்காரு. என்ன என்ன இவ்வளவு நேரத்துக்கு தான் நான் இல்ல நான் எழுதின கதை எனக்கு எந்த இடத்துல கம்மா போறதுன்னு பார்த்தேன். அந்த இடத்துல போட்டா அந்த ஃபீல் கிடைக்கும். அந்த வாசகர்களுக்கு போய் அது சேரணும்னா அங்கதான் இருக்கணும். அதைத்தான் இந்த மட்டும் பண்ண சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து உட்காந்துட்டாரு. பண்ணிட்டு இருக்காரு. 6:00 ஃப்ரெண்டு திரும்ப வர, இப்போ வீட்டுக்கு போவோம் ஐயா முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தாரு. அந்த கமாவை அழிச்சுட்டேன். ஏன் இந்த கமா இங்க இருக்கிறது சரியில்லைன்னு தான் கண்டுபிடிச்சேன். ஆக ஒரு கதையினை ஒரு சிறுகதையினை தீட்டுவது என்பது ஒரு பிரசவத்திற்கு சமமானது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி இந்த 13 எழுத்தாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பவர்கள் அன்புக்குரிய சிறப்பாக வர வேண்டும் என்று சொல்ல வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன்.